அனைவருக்கும் வணக்கம். நம்மளுடைய மாடர்ன் சர்வே இன் தமிழ் யூடியூப் சேனல்ல கடந்த வாரம் நம்ம வந்து ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தோம். அதாவது டிஎன்பிஎஸ்சி மூலமா வெளியான கம்பைன்ட் டெக்னிக்கல் சர்வீசஸ் எக்ஸாமினேஷன் நான் இன்டர்வியூ போஸ்ட்ல ஒவ்வொரு கல்வித்தகுதி வாரியா எவ்வளவு வேலை வாய்ப்புகள் இருக்கு, அது என்னென்ன டிபார்ட்மெண்ட்ல வருது, அதுக்கு என்னென்ன சிலபஸ் படிக்கணும் அப்படின்னு நம்ம வந்து பதிவிட்டிருந்தோம். அதாவது சிவில் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல், அப்புறம் வந்து IEEE, அப்புறம் கெமிஸ்ட்ரி, அப்புறம் வந்து நம்மளுடைய கம்ப்யூட்டர் சயின்ஸ், அந்த மாதிரி ஒவ்வொரு இந்த கல்வித்தகுதிகளுக்கு என்னென்ன வேக்கன்ட் இருக்கு அப்படின்னு நாங்கள் வெளியிட்டிருந்தோம். அதை பார்த்த நம்ம யூடியூப் சேனலில் ஃபாலோ பண்ணக்கூடிய ஃப்ரெண்டு ஒருத்தர் என்ன பண்ணிக்கிறார் அப்படின்னா, சார் ஜுவாலஜி சம்மந்தமாக என்னென்ன வேலைவாய்ப்புகள் இருக்குது, அதுக்கு என்ன படிக்கணும்னு சொல்லி ஒரு வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தார். கமெண்ட்ல கூட அந்த கேள்வி இருக்கு. ஸோ ஜுவாலஜி படித்தவங்க, அதாவது பிஎஸ்சி ஜுவாலஜி, எம்எஸ்சி, பிஜி, யூஜி எதுவாக இருந்தாலும் ஜுவாலஜி படித்தவங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வந்து இந்த வீடியோ பார்க்குறவங்க உங்களுடைய சர்க்கிளில் ஜுவாலஜி படித்த ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்கன்னா நீங்கள் அவங்களுக்கு கண்டிப்பாக இதை ஷேர் பண்ணுங்கள். ஜுவாலஜி மட்டும் இல்லை, மற்ற பாட்டனி கூட கண்டிப்பாக வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் பாட்டனியும் சேர்ந்து வருது. ஸோ அதனால் வந்து ஜுவாலஜி பாட்டனி முடித்தவங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா இந்த எக்ஸாமுக்கு என்ன இருக்குது சிலபஸ் பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய கம்பைன்ட் டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் நான் இன்டர்வியூ போஸ்ட்டில் இந்த ஜுவாலஜிக்கு என்ன தகுதி, யூஜியாக இருந்தால் அவங்களுக்கு அந்த 270 கோடும், பிஜியாக இருந்தால் 271 அப்படிங்கிற அந்த கோடு மூலமாக தான் இந்த எக்ஸாமில் வந்து அவங்க கேள்விகள் கேட்பாங்க. ஸோ இந்த ஜுவாலஜிக்கு என்ன டிபார்ட்மெண்ட்டில் கோர்ஸ் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய சப்ஜெக்ட் கோடு வந்து 2130 அப்படின்னு சொல்லக்கூடிய, இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய இதுதான் இந்த 2130 அசிஸ்டன்ட் குரேட்டர் ஆந்த்ரோபாலஜி, அப்புறம் அதே மாதிரி அசிஸ்டன்ட் கரெக்டர் பாட்டனி, அப்புறம் வந்து அசிஸ்டன்ட் கரெக்டர் ஜுவாலஜி. ஸோ இந்த ஜுவாலஜிக்கும் பிஎஸ்சி விண்ணப்பிக்கலாம், ஜுவாலஜி விண்ணப்பிக்கலாம். அதே மாதிரி இந்த அசிஸ்டன்ட் கரெக்டர் ஆந்த்ரோபாலஜி டிபார்ட்மெண்ட்டுக்கும் ஜுவாலஜி முடித்தவங்க விண்ணப்பிக்கலாம். அப்புறம் அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளுடைய இந்த அசிஸ்டன்ட் கரெக்டர் புதுக்கோட்டை கவர்மெண்ட் மியூசியம், அதுக்கும் நம்மளுடைய பிஎஸ்சி, அதாவது இந்த பிஎஸ்சியோ எம்எஸ்சியோ முடித்தவங்க விண்ணப்பிக்கலாம், ஜுவாலஜி முடித்தவங்க. ஸோ 231 அந்த கோடு உள்ள அசிஸ்டன்ட் கரெக்டர் போஸ்ட்டுக்கும், தென் அதே மாதிரி அசிஸ்டன்ட் கரெக்டர் ஆந்த்ரோபாலஜி, அப்புறம் பாட்டனி, இந்த மூணு விதமான போஸ்ட்டுக்கும் பார்த்தீங்கன்னா, அப்புறம் வந்து இந்த கவர்மெண்ட் மியூசியம் புதுக்கோட்டை போஸ்ட்டுக்கும் அவங்க விண்ணப்பிக்கலாம். ஸோ மொத்தம் 6 போஸ்ட் இருக்கு இல்லையா, அந்த 6 போஸ்ட்டில் இந்த ஜுவாலஜி முடித்தவங்களுக்கு 4 போஸ்ட் வந்து உள்ளே வந்துருக்கு. அது வந்து எந்த மாதிரி பிரியுது அப்படின்னா, அதில் எஸ்சி ஜென்ரலுக்கு ஒன்று, எம்பிசி விடோ பிரிவில் ஒன்று, பிசி விடோ உமனில் ஒன்று, ஜென்ரலில் ஒன்று, பிசி ஜென்ரலில் ஒன்று, ஜென்ரல் பிஹெச்டிக்கு ஒன்று அப்படின்னு 6 பிரியுது. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா எங்கே வருது அப்படின்னா, இந்த போஸ்ட்டு நம்மளுடைய அசிஸ்டன்ட் வேர்ஹவுஸ் மேனேஜர், அசிஸ்டன்ட் வேர்ஹவுஸ் மேனேஜர் அப்படின்னு ஒரு போஸ்ட் இருக்குது. அசிஸ்டன்ட் வேர்ஹவுஸ் மேனேஜர் அல்லது ஜூனியர் அசிஸ்டன்ட், தமிழ்நாடு வேர்ஹவுசிங் கார்பரேஷனில் 73 வேக்கண்ட் இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா சில வேக்கண்ட் வந்து ஸ்போர்ட்ஸ் பர்சனாலிட்டிக்கும் ஒதுக்குவாங்க. இந்த 73 வேக்கண்ட்டும் எங்கே எந்த டிபார்ட்மெண்ட் வருது அப்படின்னா, தமிழ்நாடு வேர்ஹவுசிங் கார்பரேஷனில் வருது. இந்த இதுலேயும் பிஎஸ்சி ஜுவாலஜி முடித்தவங்களுக்கு எலிஜிபிள் இருக்குது. தென் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய சீரியல் நம்பர் 21 இந்த போஸ்ட்டு, கரெக்டர் போஸ்ட்டு 21-29 மியூசியமில், இதுக்கும் 15 வேக்கன்ட் இருக்கு. ஸோ இந்த டிபார்ட்மெண்ட்டில் உள்ள 15 வேக்கன்சி ப்ளஸ்ஸு நம்மளுடைய அந்த அசிஸ்டன்ட் கரெக்டர் போஸ்ட்டுக்குள்ள 6 வேக்கன்சி. அப்போ லாஸ்ட்டாக பார்த்த இந்த வேர்ஹவுசிங் அசிஸ்டன்ட் இன் வேர்ஹவுஸ் மேனேஜர் போஸ்ட்டுக்கு 75 வேக்கன்சி, 73 வேக்கன்சி, மொத்தம் பார்த்தீங்கன்னா 94 வேக்கன்சி வந்து ஜுவாலஜி முடித்தவங்களுக்கு வருது. இதுக்கு என்ன கல்வித்தகுதி இருக்குது அப்படின்னு நாங்கள் பார்த்தோம் அப்படின்னா, நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் ப்ரீவியஸாக
ஸோ ஜுவாலஜி முடித்தவங்களுக்கு என்னென்ன இது இருக்குது அப்புடின்னு பார்த்தீங்க அப்படின்னா, பிஎஸ்சியில் ஜுவாலஜி முடிச்சிருக்கணும் அல்லது எம்எஸ்சி ஜுவாலஜி முடிச்சிருக்கணும் அப்படிங்கிறது தான் அதனுடைய கல்வி தகுதியாக இருக்கு. நம்ம டீட்டெயிலில் பார்க்கலாம். த கரெக்டர் 21-29 கோடு உள்ளதுக்கு, ஏ மாஸ்டர் ஆர் ஹானர்ஸ் டிகிரி இன் எனி ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் ஜுவாலஜி, பாட்டனி, ஜியாலஜி, ஆந்த்ரோபாலஜி, இந்தியன் ஆர்கியாலஜி, இந்த மாதிரி பல படிப்புகள் இருக்கு. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய அசிஸ்டன்ட் வேர்ஹவுஸ், அதில் பார்த்தீங்க அப்படின்னா அசிஸ்டன்ட் வேர்ஹவுஸ் மேனேஜர் ஜூனியர் அசிஸ்டன்ட் இருக்கு. ஏ டிகிரி இன் அக்ரிகல்ச்சரல் ஆர் இன் சயின்ஸ் ஆஃப் எனி ரெகனைஸ்ட் யூனிவர்சிட்டி வித் கெமிஸ்ட்ரி பாட்டனி ஜுவாலஜி அசிய மேஜர். ஓகேங்களா, இது ஒரு இது முக்கியமானது. அடுத்து நம்மளுடைய அந்த அசிஸ்டன்ட் கரெக்டர் போஸ்ட் இருக்குல்ல, அதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த அசிஸ்டன்ட் கரெக்டர் ஆந்த்ரோபாலஜிக்கு பிஎஸ்சி ஜுவாலஜி, அதே மாதிரி அசிஸ்டன்ட் கரெக்டர் ஜுவாலஜிக்கு பிஎஸ்சி ஜுவாலஜி, அதே மாதிரி அசிஸ்டன்ட் கரெக்டர் பாட்டனிக்கு பிஎஸ்சி பாட்டனி வித்து சுவாலஜி ஆர் கெமிஸ்ட்ரி, அல்லது ஏ பிஎஸ்சி டிகிரி இன் ஜியாலஜி வித் பாட்டனி ஆர் ஜுவாலஜி. ஸோ இந்த மாதிரி ஜுவாலஜிக்குன்னு பார்த்தீங்கன்னா 94 வேக்கன்சி கிட்ட ஜுவாலஜிக்கு இருக்குது. இதுக்கு என்ன சிலபஸ்ஸு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பிஜிக்கு ஒரு மாதிரி இருக்குது, நம்மளுடைய இதுக்கு யூஜிக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஸோ நம்மள பார்க்குறது என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு பிஜிக்கு பார்ப்போம். ஸோ பிஜிக்கு என்ன சிலபஸ்ஸு, சரி யூஜிக்கு பார்ப்போம். யூஜிக்கு என்ன சிலபஸ் அப்படின்னா நம்மளுடைய ஜுவாலஜி யூஜி லெவலில். ஸோ இதுதான் அந்த 10 யூனிட்டுக்கு உள்ளான சிலபஸ், யூனிட் 1, யூனிட் 2, யூனிட் 3, யூனிட் 4, யூனிட் 5, யூனிட் 6, யூனிட் 7, யூனிட் 8, யூனிட் 9, யூனிட் 10. ஸோ இந்த 10 யூனிட்னு பார்த்தீங்கன்னா யூஜி லெவலில் உள்ள ஜுவாலஜிக்கான சிலபஸ், கோட் நம்பர் 270. இது வந்து பேப்பர் 2க்கு உள்ளானது. பேப்பர் 1 தெரியும், நார்மலாக உள்ளது. இப்போ அதே பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சப்போஸ் நீங்கள் பிஜியாக இருந்தீங்க அப்படின்னா அதுக்கு என்ன சிலபஸ் அப்படின்னா அதுக்கு வந்து எம்எஸ்சி ஜுவாலஜியில் வரக்கூடியது. அதுக்கு வந்து நம்மளுடைய நார்மலாக, ஸோ பிஜி லெவலில் ஜுவாலஜி முடித்தவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த கோட் நம்பர் 271. இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த சிலபஸ்ஸு, யூனிட் 1, யூனிட் 2, யூனிட் 3, யூனிட் 4, யூனிட் 5, 6, 7, 8, 9, 10. ஸோ இந்த சிலபஸ் 10 யூனிட் தான் பிஜி முடித்தவங்களுக்கு வரக்கூடிய சிலபஸ். ஸோ இந்த ஜுவாலஜி முடித்தவங்க அவங்களுக்கு தேவையான பதவிகளுக்கு விண்ணப்பிக்கும் போது அதுக்கு என்னென்ன சிலபஸ் அப்படின்னு நீ கன்ஃபியூஸ் ஆக தேவையில்லை, எல்லாமே நம்மளுடைய டிஎன்பிஎஸ்சி தெளிவாக இருக்குது. ஸோ இந்த வீடியோ பார்க்குறவங்க இந்த சிலபஸை மட்டும் நீங்கள் படித்தா போதும், நான் வந்து ஏற்கனவே சொல்கிற மாதிரி நோட்ஸுக்காக நான் எங்கேயும் அலைய வேணாம். இப்போ கரண்ட்டில் படிக்கக்கூடிய அவங்களுடைய சிலபஸ் அவங்களுக்கு இந்த சிலபஸ்லாம் எங்கே கவர் ஆகுதோ அதை மட்டும் நீங்கள் மார்க் பண்ணி அதை நீங்கள் ஒரு பிரிண்ட் எடுத்து நீங்கள் படிக்க ஆரம்பிச்சாலே போதுமானது. ஸோ அதான் நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நோட்ஸ் வந்து நீங்களே ப்ரிப்பேர் பண்ணுங்கிறது தான் நம்மளுடைய இதே. இப்போ பாருங்கள், எனக்கு கிடைச்சா நான் நெட்டில் போடுறேன். டவுட்னாலும் என்கிட்ட கேளுங்க. தேங்க்யூ.